ஹாய், நான் ஐஸ்வர்யா ஆனந்த். இப்போ வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி. ஆக்சுவலி எனக்கு சமைக்க தெரியாது. நான் கல்யாணம் ஆகி வரும்போது நான் எல்லாமே எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ சமைக்கிற எல்லா சமயமே எனக்கு எங்கள் மாமியார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இதுவும் எங்கள் மாமியார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது என்னென்னா, ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பச்சடி மாதிரி இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆரஞ்சு வந்து கமலா ஆரஞ்சு சொல்ல இருக்கும்ல, நம்ம பிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த ஆரஞ்சோட தோல் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆரஞ்சோட தோல், அதை வச்சு இப்போ ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், அந்த ஆரஞ்சை வந்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, நல்லெண்ணெய், மிளகாய் பொடி. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு, பாண்டிலி வச்சுட்டு, நல்லெண்ணெய், இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து உண்டுன்னு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்ப கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. நம்ம காஞ்சி மிளகாய் மூணு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை கிள்ளி அதுல போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. நெக்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு தோலை இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆயில்ல வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி, புளி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பை கலரி விடுங்க. கொஞ்சம் இது நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதங்கி சுருளட்டும். இது நல்லா வதக்கணும், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது பாருங்க, நம்ம போட்ட ஆரஞ்சு தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி வதங்கிடுச்சு, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதோட நம்ம கரைச்சி அந்த புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி அதில் விட்டுடணும். அது பாருங்க, அந்த புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைச்சி இதில் விட்டுடணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஆக்சுவலி உப்பு நான் சொல்ல மறந்துட்டேன் காமிக்கும் போது, இன்கிரீடியன்ட் காமிக்கும் போது உப்பு சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு, இது மிளகா பொடி காரத்துக்கு. ஓகே, உங்கள் காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். காரம் நிறையா வேணால் காரம் நிறையா போட்டுக்கோங்க, இல்லை காரம் கம்மியாக இருந்தால் போதும்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு சிம்ல வச்சு அப்படியே நல்லா சுருங்கி நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சு சுண்டி வந்த உடனே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போ நம்ம விட்ட புளிஜலம்லாம் வந்து நல்லா இதாகி ஒன்றாகி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம ஊற்றின புளி, மிளகா, அப்படி இந்த பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும்.
ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து ஒரு பவுல்ல நான் மாத்தி வச்சுக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றது சொல்லுங்க. தேங்க்யூ.